இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ஒன்று மயக்கப்பட்ட மனது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்ட மனது. நேற்று நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த நாட்களில் நான் ஒரு ஷாப்பிங் போனேன்னா கையில் ஒரு 150 ரூபா 200 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த செட்டை எடுப்போமா இந்த செட்டை எடுப்போமா நான் யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ள அப்படியே வருவான் என் காரில் பணக்கார பசங்க. நல்லா உள்ளே வந்த உடனே அது எடுங்க இது எடுங்க அது எடுங்க அது எடுங்க நான் விலையே கேட்க மாட்டேன். நம்ம தான் டக்குன்னு திறந்து டேக் எடுத்து பார்த்து இந்த ரேட்டா 125 இது டிஸ்கவுண்ட் இது இல்லையா சார், இந்த லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவன் என்ன செய்கிறான், வந்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பில்லை போட்டிருக்கேன்றான். நான் அப்படின்னு அஞ்சுலாம் கடைக்காரன், உனக்கு அப்புறம் 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, நீ ரொம்ப நேரமாக புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. ஏக்கத்தோடு நான் பார்த்த நாட்கள் உண்டு, ஏக்கத்தோடு பார்த்துருக்குறேன். நம்மளாம் என்னைக்கிடா அப்படிலாம் வந்து ஷாப்பிங் என்னைக்கு இப்படிலாம் பண்ணுவோம், என்னைக்கு இப்படிலாம் காரில் வந்து இறங்குவோம். நேற்று எப்போ என்ன ஞாபகப்படுத்துறேன் ஆவியானது, நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒட்டுமொத்தம் நம்மளுடைய டோட்டல் மினிஸ்ட்ரியில் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து கொண்டு எல்லாத்தையும் பில் செட்டில் பண்ண போயிருந்தேன். ஏறக்குறைய ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா சொன்னாப்பில் அது நம்ம மினிஸ்ட்ரியில் முக்கியமான மற்றும் மற்றவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துருந்தது. கொடுத்துட்டு நேற்று தனியாக ஒரு பில்லு போட்டேன், நான் இதை எடுத்தேன். எடுத்துட்டு வெளியே வரும்போது யோசித்தேன், நம்ம விலையே கேட்கலையேன்னு கருத்தர் சொன்னார். நேற்று யோசித்தியா இன்றைக்கி அங்கே நினைக்கிற, எதுக்கு தெரியுமா சொன்னார், இந்த அனைத்து நான் வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நாடா இங்கே இருக்கான் இல்லைடா. பாகுபலி முத நாளே 125 கோடி 125 கோடி முத நாளே வசூலாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வசூலானது கிடையாது. ஏதோ ஷாருக்கான் படம் ஒன்று வசூலாயிருக்கு, 30 கோடி தான் அதிகபட்சம். இது அவளை வராதுன்னு நினச்சாங்களா, 125 கோடி வந்துருச்சான். யோசித்த என்னடா 20,000 ரூபா கொடுக்குற ரெண்டு பேர், 6,000 5,000 4,000 உனக்கு 1,000 ரூபா மாதம், இது 1,000 ரூபா கொடுக்குற 100 பேருக்கு சப்போர்ட்டு 100,000. நாங்கள் எங்கே இருக்க ஆண்டவர், கர்த்தர் சொன்னார் நேற்று நீ ஏங்கின இன்னைக்கு நடந்துச்சுல, இன்னைக்கு ஏங்குற நாளைக்கு நடக்கும். நான் சொல்லுகிறேன், புறஜாதிகள் உங்களை பார்த்து புறாமைப்படுகிற அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசிக்கும் இடம் எதுவோ, யோசிக்கும் இடம் எதுவோ. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே, எனக்கு என்னென்னா ஊழியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மாதம் 2,000 5,000 3,000 இதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். உலகத்தான் 125 கோடின்றான். எப்படி தூங்கி இருந்திருப்பான் பாருங்க, முத நாள் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை சார். ஆமாம், நம்ம கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலும் சட்டையே இல்லாதவனை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ பரவாயில்லடா, அதனால தான் இன்னும் நீ என்ன செய்யாமல் இருக்க வளராமல் இருக்கிற. இன்றைக்கி பேச விரும்புகிறேன், பிசாசு மயக்கின மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற மனது கன்வின்ஸ்டு மைண்டு. இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு மனிதர்கள் தான் இருக்கிறார்கள், ஒன்று கன்வின்ஸ்டு மைண்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. ஒன்று மயக்கப்பட்ட மனது, இன்னொன்று மறுரூபமாக்கப்பட்ட மனது. தி டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட். கையத்தட்டு கையத்தட்டு ஆமேன் 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 ஆமேன். ஓ, உனக்குள்ள எனக்குள்ள இருப்பது மயக்கப்பட்ட மனதல்ல, அது மறுரூபமாக்கப்பட்ட மனது. மறுரூபமாக்கப்பட்ட மனது. தேவனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு உனது மனதில் தான் குறிவைக்கிறார். புரிஞ்சுக்க, விடிய விடிய காபா காபா காபான்னு ஜோம் பண்ணிட்டு திரும்ப ஒரு தரித்திர புத்தி. அதான் ஊழியக்காரர் சொல்லுவார், வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கும் என்றால் அது உன்னை விட்டு சீக்கிரத்தில் போயிடும். ஆனால் புத்தியில் தரித்திரம் இருந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் வாழ்க்கையை விட்டு என்ன செய்யாது,
தரித்திரம் போகாது. ஆகவே இன்றைய தேவை கன்வின்ஸ்டு மைண்டிலிருந்து தேவன் நம்மை கட்டவிழ்த்து தி டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். வென் அவர் மைண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு அவர் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. மயக்கப்பட்ட மனதிலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட மனது. இந்த மயக்கப்பட்ட மனதை தான் பார்த்தோம். தொடர்ந்து ஜிஹெச்சுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த ஸ்மெல்லுக்கு பழகிறாங்க. சில வீடுகளுக்குள்ளே வந்து என்னென்னா வந்து கேரல் ரவுண்ட் உள்ளே போனோம்னா கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்தோம்னா கொசுவத்தி வச்சு ஃபுல்லாக எம்ஜிஆர் படத்தில் கனவு சீன் மாதிரி தான் எல்லாம் அப்படியே புகையிலே வந்து இறங்குறாங்க. ஏ என்ன தலை கிருகிருன்னு சுற்றுது, ஜன்னலை திறந்து விடுங்கடா, ரெண்டு நிமிஷம் கூட நிற்க முடியல, கொசு சாகுதோ இல்லையோ நம்ம செத்துருவோம் போல. சரி நம்மளால் அஞ்சு நிமிஷம் நிற்க முடியல, இந்த குடும்பம் எப்படி இதுக்குள்ளே இவ்வளோ நைட் தூங்கிட்டு இருக்குன்னா கன்வின்ஸ்டு கன்வின்ஸ்டு. பழகிருங்க, பழகிறோம். புதிதாக ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு சம்மந்தமெல்லாம் வரும், ஆனால் அங்கே ஒரு பத்து பேர் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. இதுதான் பிசாசின் மிகப்பெரிய தந்திரம். நூறு பேர் செத்துருக்குறாங்க, செத்ததை பார்த்தீங்களே நம்மளும் சாவோம் நினைக்கிறோம். இல்லை, நூறு பேர் சாவான், ஆயிரம் பேர் சாவான், பக்கத்தில் ஆயிரம் சாகலாம், வலது பக்கம் பதினாயிரம் சாகலாம், ஆனால் அது என்னை அணுகாது என்று சொல்லுவாயானால் அது மறுரூபமாக்கப்பட்ட மனது.